உடற்பயிற்சி ஏன் நமக்கு முக்கியம்? இந்த கேள்வியை திருப்பி நம்ம வேற மாதிரி பார்க்கலாங்க. உணவும் வாழ்க்கையும் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த உணவையும் வாழ்க்கையையும் ஒன்றுபடுத்துவதற்காக உடற்பயிற்சி நமக்கு மிக மிக முக்கியமான பாலமாக அமைகின்றது. நீங்கள் இரண்டு வித்தியாசத்தை பார்க்கலாம். உடற்பயிற்சி தொடர்ந்து செய்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும், உடற்பயிற்சியே செய்யாதவர்களுடைய உடலில் இருக்கின்ற நோயின் தன்மையையும் நீங்கள் பொருத்தி பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே தெரியும் உடற்பயிற்சி ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு நோயை விரட்டக்கூடிய மர்மமான மருந்தாக பயன்படுகின்றது என்பது தெரியும். அதனால உடற்பயிற்சி உங்களால் எது எது எளிமையாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்யும் போது முந்திய நேரத்தில் நம் உடலில் இருக்கின்ற செரிமானம் ஆகாத உணவு கலவைகள் செரிமானமாகின்றன. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பசித்துத்தான் புசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு டைம் ஆச்சுன்னா சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. பசி என்பதே நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் போயிருச்சு. என்ன காரணம்னா, செரிமானம் ஆகாத உணவுகளை சாப்பிடுவதும் செரிமானம் ஆன பிறகுதான் சாப்பிடுவேன் என்ற கொள்கையும் இப்போது யாரிடமுமே இல்லை. அதனால கட்டாயமாக அனைவருக்கும் எளிய உடற்பயிற்சி மிக மிக அவசியம். நோயில்லாத வாழ்க்கை வாழணும்னா நாம சிரமமில்லாத எளிய உடற்பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ள வேண்டும். எளிய உடற்பயிற்சிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும், நடைப்பயிற்சி கலந்த உடற்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி கலந்த நடைப்பயிற்சி உங்களை மேலும் ஆரோக்கியமான உடலாக, ஆரோக்கியமான மனிதராக, ஆரோக்கியமான வாழ்வை பெற்றவராக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே முடிந்தவரை நடைப்பயிலுங்கள், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக நீண்டு வாழுங்கள்.